வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா சாப்பிட்டோம்ல ரெண்டு பேர் சேர்ந்து மதியானம். ஆமான்ற செஃப் அக்வா கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுத்தா அவங்க விரும்பி வருவாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ல நிறைய பேர் வந்து காரச்சாரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. சாப்பாடு வந்து நம்ம அக்வா கிரீன்ல காரச்சாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்களே ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்போ காலையில தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்போ எங்களுக்கு காது கூட கேள்விப்பட்டது அதுதான். ஸோ அது காரச்சாரமா அப்படின்றது ஏன் அது கரெக்டாக அந்த காங்கோ ரெஸ்டாரண்ட்ல மட்டும் அதை சொல்றாங்களே, என்ன காரணம் அது? இல்லை சார், நம்ம வந்து இங்கே வந்து பார் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வர பீப்புள்ஸ் வந்து ஸ்பைசி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? நிறைய பேர் ஆனால் காரமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் கேட்கும்போது நம்ம வந்து அதுக்கு மாதிரி இப்போ குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்றாங்க, அந்த டைமில் கெஸ்ட்டு நம்ம கேட்டு அதுக்கு மாதிரி நம்ம ஸ்பைசி கம்மி பண்ணி, ஸோ அந்த ஃபுட்டுக்கு தகுந்த ஸ்பைசி மட்டும் போட்டு நம்ம கொடுத்துட போகுது. சூப்பரே. இது வந்து ஷெஃப் இருக்கிற ஷெஃபாக இருக்கிற நீங்கள் வந்து வெளில ஆர்டர் எடுத்து வந்து உள்ளே சொல்கிறவங்க வந்து ரெண்டு சில்லி சிக்கன் ரெண்டு செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து குழந்தைங்க வந்திருக்காங்களா பெரியவங்க எத்தனை பேர், அதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணும்போதே வந்து சொல்லிடுவாங்க சார். ஆக்சுவலாக வந்து கெஸ்ட்டு ஆர்டர் கேட்கும் போதே வந்து சர்வீஸ் மேன் வந்து இல்லை இந்த மாதிரி குழந்தை ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிச்சனில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கேர்ள்ஸும் வராங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சார் சாம கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது டெசர்ட் கிசர்ட்லாம் செஞ்சு கொடுங்கன்னா அதையும் நீங்கள் ரெடி பண்ணீங்க. சார், ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் போகுது அப்படின்றது வந்து டெஃபினெட்லி கிச்சனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஓகே. அங்கே என்ன நிலை, ரெஸ்டாரண்ட்டில் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுதாங்க நாங்கள் சமையலே பண்ணுவோம் அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பாக சிறப்பாக சமைப்பீங்க போல இது. ரைட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்ன சமைக்க போகிறோம்? செசிமி தவா ட்ரம் ஸ்டிக் சமைக்க போகிறோம் இன்னைக்கு. செசிமி தவா ட்ரம் ஸ்டிக். ஆமாங்க. அது வந்து சிக்கன் பேஸ்ட்ல சமைக்க போகிறோம். சிக்கன் பீஸ் வந்து அதாவது சிக்கனுடைய ட்ரம் ஸ்டிக், அதாவது சிக்கனுடைய லெக் பீஸ் மட்டும் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ண போகிறோம். ஓகே. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? சிக்கன் லெக், கார்லிக், ஜிஞ்சர், எள்ளு, ட்ரை மேத்தி, ஜீரகத்தூள், நல்லெண்ணெய், உப்பு, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர். ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு, அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து மேனேஜ் பண்ணி மசாலா ரெடி பண்ணி, ஸோ அதை நம்ம தவா ஃப்ரை பண்ணுவோம். அதெல்லாம் எதாக இருந்தாலும் ரெடி பண்ணிடணும் நம்ம. ரைட். ஓகே. சிக்கனுக்கு அந்த ஊற வைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். பட் அந்த சிக்கன் எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான பொசிஷனில் வாங்கணும், அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பண்ண போகிறோம். சிக்கன் ட்ரம் ஸ்டிக். ஆமாம் சார். அதனால் வந்து சிக்கன் வந்து அந்த சின்ன லெக்காக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதாவது மினிமம் கோழி வந்து பார்த்திங்கன்னா 1.5 அந்த மாதிரி வெயிட்டில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த லெக் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப 2 kg, 2.5 kg இருந்துச்சு வச்சுக்கோங்க, லெக் வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கும். அதனால் வந்து இது இருக்கிற குட்டியாக இருக்கிற சின்ன கோழியாக நறுக்குன்னு ஒரு கோழியை வாங்கணும். ஸோ கேட்கும் போதே நம்ம கேட்டு வாங்கினோம்னா கரெக்டாக அந்த மாதிரி கடைக்காரர் வாங்கி வெட்டிட்டு நம்ம ஏன் கேட்காம இருக்க போகிறாங்க? கேட்கும் போதே நறுக்குன்னு ஒரு கோழியை பிடிங்கன்னு சொல்லுவோம், அவரை நறுக்குன்னு ஒரு கோழியை பிடிச்சி அதோட ரெண்டு காலை வச்சு நம்ம கிட்ட கொடுப்பாப்புல, அந்த அந்த காலில் வந்து நிறைய வரைஞ்சிருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது கிளாஸ் ஏதாவது போகணுமா? ஆமாம் சார். அது வந்து நம்ம மசாலா வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிறது உள்ளே போகிறதுக்கோசரம் வந்து நம்ம வந்து கிழிச்சு விடணும். அது சென்டரில் சைடில் அந்த மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம மசாலா மேலே போட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சை இருக்கும். அதனால் நல்லா உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோக்கு கீரை முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீறிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி ப்ராப்பராக இங்கே வச்சு ஸ்கின்னோட ஸ்கின் இல்லாமல் ஸ்கின்னோடையும் பண்ணலாம், ஸ்கின் இல்லாமையும் பண்ணலாம். ஓகே. இது வந்து பெட்டர் வந்து நம்ம ஸ்கின் இல்லாமல் பண்ணுறது பெட்டர். பெட்டர். ஆமாம் சார். ஏன்னா இதில் வந்து ஏன்னா லெக்ன்றதால கொஞ்சம் அதனுடைய தோல் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். ஓகே. அது இல்லாமல் அது நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது, அவ்வளோக்கு இதாக இருக்குது, ஜூஸியாக இருக்காது. ஜூஸியாக இருக்காது. ஸோ ஸ்கின் எடுத்துட்டோம்னா அது நல்லா வெட்டினதுக்கப்புறம் உள்ள மசாலாலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. நீங்கள் ட்ரம் ஸ்டிக் பண்ண போகிற அடையின் ஷெஃப் சொல்லியிருக்காரு, அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லியாச்சு, அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மேலே மசாலா வந்து ரெடி பண்ண வரோம், கோட்டிங் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாரு. அந்த கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் நம்ம ஷெஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஆரம்பிக்க போகிறாரு, என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். ஷெஃப் என்ன பண்ணணும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள். ஏதோ சிஸ்மா கிஸ்மானீங்களா, அது என்ன பேர்? அது எள்ளு சார். அது நம்மகிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எள்ளு பேர் தான் சுஷ்மா. செசிமி சொல்லுவோம். செசிமியா சார். பொண்ணு பேர் வந்து நினச்சேன். தனியாத்தூள். தனியாத்தூள். நீங்கள் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது, ரொம்ப வெகுலி ஆயிடுச்சு. ஜீரக. பொண்ணு பேரில் ஏதோ டிஷ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. ஜீரகத்தூள். ஜீரகத்தூள். கரம் மசாலா.
சாப்பிடு கார்லிக் சாப்பிடு கார்லிக் ஓ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டியும் போடுறோம் கார்லிக்கும் போடுறோமா ஆமாம் சார் தென் ஜிஞ்சர் அப்போ நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணாமல் மொத்தமாகவே நம்ம இதே போட்டால் இந்த போர்ஷனே ஆட் பண்ண அதிகமாக ஸோ அது வந்து நம்ம சிக்கன் ஃபஸ்ட்லேயே மேனேட் பண்ணி வச்சுருவோம் சார் ஆமாம் சார் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மேனேட் பண்ணி வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மசாலா போடுவோம் ஓகே ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணும்போதும் போடலாம் இப்போ வந்து நான் மசாலாவில் போடுறேன் அது இல்லாமல் வந்து நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணும்போதும் வந்து இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ண தந்து அது கூட போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் வரும் நல்ல ஃப்ளேவர் நல்லா அதுலேயே வந்து ரோஸ்டே ரோஸ்ட்டே அதுலேயே ஃப்ளேவர் ஆகும் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அதை லைட்டாக போட்டுக்கலாம் சரி செப்பி போட்டுக்கலாம் ஸோ தென் ட்ரை மேத்தி ஸோ இது வந்து ட்ரை மேத்தி ஸோ அதை வெந்தயக்கீரன் சொல்லுவாங்க வெந்தயக்கீரை நம்ம காய வச்சு கூட போடலாம் என்ன இப்படி கூட விற்கிறது கூட ஆமாம் சார் பச்சையாகவும் போடலாம் பச்சையாகவும் போட்டாலும் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது கூட வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெயா இதெல்லாம் கடல் எண்ணெயான்னு கேட்பாங்க இப்போ கேட்குற கடல் எண்ணெய் நல்லெண்ணெயான்னு கேட்க எண்ணூறு கடல் எண்ணெயான்னு கேட்குறாங்க போகலாம் வர வர அடுத்து வந்து சால்ட் ஓவரால் மசாலாவுக்கு இதுதான் சால்ட்டா ஆமாம் சார் நீங்கள் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டோம் நல்லா ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஷெஃப் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை சொன்னீங்க தெரியுங்களா இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணுறோன்னா நம்ம எந்த மீட் போடுறோமோ அது ஃபிஷ்ஷோ இல்லைனா சிக்கனோ இல்லை மட்டனோ என்ன போடுறோமோ அதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னீங்க இதுவும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம் இன்னொரு டைம் வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம் ஏன் அதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடு கார்லிக் அதனுடைய ஜிஞ்சர் போடுறோம் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ரோஸ்ட் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதில் வந்து எந்த ஆயிலும் இருக்காது ஓகே ஸ்கின் இருந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னா இருக்கிற ஆயிலே போதும் இருக்கிற ஆயில் போதும் பட் என்ன நோ டைம் வந்து நம்ம அந்த ஸ்கின் இல்லாதனால வந்து நமக்கு லைட்டாக ஆயில் பண்ணி ரொம்ப ஆயில் தேவையில்லை ஸோ ஜஸ்ட் ஆயில் ஊற்றி நம்ம வந்து இது ரொம்ப ஆயிலாம் இல்லை ஜஸ்ட் ஆயில் ஊற்றி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நாங்கள் சொன்னோம் இல்லையா இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த சிக்கன் அந்த சின்ன சைஸ் சிக்கன் லெக் இருக்கு இல்லை அதை வந்து உள்ளே நல்லா கீறி அதை இதில் போட்டு நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அது எவ்வளோ நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் 10 நிமிஷம் பத்தில் என்னதான் உங்களுக்கு பிடிக்குதோ தெரியல அந்த 10 நிமிஷத்துலேயே நாங்கள் அதை ஊற வச்சு அடுத்து தோசைக்கல்லில் வச்சு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் இப்போ சிக்கன் லெக் உள்ள போது அதெல்லாம் பாருங்க அப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு நான் சாப்பிட கூடாது அந்த மாதிரி சாப்பிட முடியாது சார் அந்த மாதிரி நம்ம காட்டுவாசியா இருந்தா மட்டும் தான் சாப்பிட முடியும் இல்ல அப்பெல்லாம் அப்படிதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு கூட சுட்டுதான் சாப்பிடுவாங்க ஆமா பாருங்க அவங்க கூட வந்து கல்லும் கல்லும் ராசிட்டு அதுல நெருப்பு அறுவிச்சு அதில் தான் இதில் பண்ணி சாப்பிடுங்க ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க பட் நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம இதில் தவா சூடா இருக்கு ஓகே இந்த சைடில் ஒரு தோசைக்கல் வச்சிருக்கோம் ஹீட் ஆகி அப்படியே போடுறோமா ஒன்று ஒன்றா போட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு நல்லெண்ணெய் தான் போடணுமா நல்லெண்ணெய் போட்டுட்டு ம் சரி சிக்கனில் வந்து நல்லெண்ணெய் போட்டு தோசைக்கல்லில் வந்து வேறு எதாவது எண்ணெய் போட்டு சமைச்சோன்னா இல்லை சார் அது வந்து ஃப்ளேவர் அது செட் ஆகாது செட் ஆகிற மாதிரி ஒரு வேறு மாதிரி ஸ்மெல் வரும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த ப்ராடக்ட்டு வேஸ்ட்டாக போகணும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரே ஈக்குவலாக கிடைக்காது ஸோ இதில் வந்து நம்ம சன்லெண்ணெய் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது வேறு ஆயில் யூஸ் பண்ணால் வச்சுக்கோங்க நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஆயில் போடும்போது ஃப்ளேவரிங் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது ஃப்ளேவரிங் சாப்பிடும்போது நமக்கே ஒரு அன்ஈஸியாக இருக்கும் அன்ஈஸியாக இருக்கும் இது என்ன ஒரு டேஸ்ட் அது என்ன ஒரு டேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வேணும் ஸோ ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து ஃப்ளேவரிங் சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு போட இதே நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த டைமில் வந்து இதில் வேற ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சேஞ்சஸ் நிறையா தெரியும் புரிஞ்சிச்சு ஸோ அது கூட இஞ்சி பூண்டு இப்போ போட போகிறோம் சாப்பிடு இஞ்சி பூண்டு சாப்பிடு இஞ்சி பூண்டு எடுத்து அப்படி தூவி ரொம்ப அதிகமாக வேணாம் சும்மா ஜஸ்ட் லைட்டாக நம்ம போடலாம் ஊருக்கெலாம் போனீங்களா நடுவில் போயிட்டு வந்தோம் சார் என்ன சொன்னாங்க டிவியில் பார்த்தவங்கள டிவியில் பார்த்துட்டே இருக்காங்க சார் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ப்ரோக்ராம் நல்லாயிருக்கு நல்லா பண்ணுறீங்க கத்தி சார் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதை விடுங்க நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணீங்க அவங்களுக்கு போட்டெல்லாம் வாங்க எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருப்பீங்களே அது மட்டும் தான் சொல்லலையா இப்போது
ஃபோட்டோஸ்லாம் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சவங்களாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, தெரிஜினால் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ம், சூப்பர். வேற என்ன ஐடியா கொடுத்தாங்க? ஏன்னா சில பேர் வந்து நம்ம வந்து நம்மகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாயிண்ட் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்களேன் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுங்களேன் அப்படிலாம் நமக்கு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் சொன்னாங்க, ஐடியாஸ் இந்த மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க? ஸோ இப்போ வந்து நம்ம மேனேஜர்ஸை பார்த்தீங்கன்னா சார் சரவணபாபு சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நமக்கு இன்னும் நல்லா பண்ணுங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு உள்ள இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நிறைய இன்னும் நல்லா எவர்ட்டு பண்ண நிறைய ஊரோட ஸ்பெஷல்லாம் எடுத்து சமைச்சு பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறேன் மாதிரி சொல்கிறேன். சரி, குட். இது நம்ம மேனேஜர் ஓகே, அது ஹோட்டல் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். பட் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா சொந்தக்காரங்க வீட்டில் அம்மாவை கூட சொல்லாண்டி, ஏன்டா நீ இது பண்ண அது பண்ண வேண்டியதான் அப்படிலாம் ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் என்னென்ன கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலாம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து இன்னும் நல்லா வில்லேஜஸ் இன்னும் நல்லா இன்னும் நல்லா குரோத் வில்லேஜில் குக் பண்ணுறதுலாம் நல்லா வந்து நல்லா சர்ச் பண்ணி அதை நல்லா பண்ணிக்கொடு. ஓகே, நிறைய பேருக்கு நல்லா தெரியும், நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ பண்ண போகிறீங்க எங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணுவோம் சார், போகிற இதெல்லாம் நிறையா இன்னும் நிறைய வில்லேஜஸ் நம்ம பார்க்கலாம். மிக விரைவில் வந்து நிறைய கிராமத்தில் சமைக்கிற உணவுலாம் நம்ம இதில் பண்ணலான்றீங்களா? தேங்க்யூ. இந்த மாதிரி தான் தேவை எங்களுக்கு, அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம எங்கேயும் சமையலை மிஸ் பண்ணாமல் டெய்லி பார்த்துட்டே இருங்க. ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்று உங்களுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அதாவது எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் சமைச்சு சந்தோஷமாக இருங்க சாப்பிட்டு. என்ன அதிகமாக நம்ம ஊற்ற வேணாம் இல்லை? ஆமாம் சார், இருக்கிற அண்ணே போதும். இதையே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நேரணும், ரொட்டேட் பண்ணி ஸ்லோ ஃபைலே நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னு நமக்கு வந்து நம்ம ஏதாவது இட்லி பண்ணுடைய கவரோ இல்லை இதுக்கு வந்து நம்ம தவாக்குன்னு ஒரு கவர் வச்சுருக்கோம், அந்த கவர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காமனுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். சரி, லிட்டு போட்டு மூணுனா அந்த ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட்டாக ஆகாது, அந்த ஸ்டீம் வந்து அப்படி அதுலேயே குக் ஆகும் சார், வாட்டர் கண்டென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அப்படியே விழுந்தாலும் நம்ம இந்த தவாவில் தான் விழும், தவாவில் வந்து நம்ம மறுபடியும் ட்ரைவ் பண்ணிக்கலாம், ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்? ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிறவர்களுக்கு நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஜஸ்ட் நம்மகிட்ட ஃபோக்கோ இல்லை ஏதாவது நைஃபோ வந்ததுன்னா அப்பப்போ சைடில் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். ஸோ சிக்கன் குக் ஆகிறது வந்து கம்மி டைம் தான் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக கூடவே இருந்துக்கிட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நம்ம திருப்பி குக்காயிடுச்சான்னு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இல்லை பார்த்தோன்னா இது லெக்ன்றதுனால கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 நிமிஷமாக தான் இடம் லட்சம். ஆமாம் சார், கண்டிப்பாக 10 நிமிஷம் அது கூடவே இருந்து பார்த்துக்கணும். இந்த ஸ்கூல் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்களே பத்திரமா, அந்த மாதிரி பத்திரமாக இதை நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இந்த சிக்கனை நம்மளும் எடுத்து சாப்பிட்லாம். நான் எடுத்து சாப்பிடுவேன், நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம், சரியா? ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அழகாக டிஸ்பிளேல இருக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ செம்மையாக நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே புத்தம் புதுசாக, அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சிக்கனில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வெரைட்டியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷெஃப்னால மட்டும்தான் முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அக்வா க்ரீனில் இருந்துட்டு உங்களுக்காக சிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் ஸ்டிக் சிக்கன் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இல்லை, கரெக்டாக சொல்கிறேன், நல்ல விஷயங்களும் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படியே நின்றுச்சு. ஸோ இந்த ஃப்ரை பண்ணுற அந்த டைம் தான் வந்து நம்ம கூடவே இருந்து பார்த்து பார்த்து பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அது வந்து ஒரு மாதிரி டார்க்காக அந்த கலரு பார்த்தா அதுக்கு டேஸ்ட்டு மாறதுக்கான வாய்ப்பு கூட ஆகிடும். ஸோ அதனால் பக்கத்துலேயே இருந்துகிட்டு அது குக் ஆகிடுச்சோ அந்த ஃப்ளேவர் பார்த்து பார்த்து நம்ம செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் சொன்னது போல் அந்த டூத் பிக் வச்சோ இல்லைன்னா இந்த ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சோ நைஃப் வச்சோ அப்படியே வெளியே குத்தி குத்தி பார்க்கலாம் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்ற கண்டென்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட சிஸ்மி ட்ரம் ஸ்டிக் ரெடி ஆகிடும். ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்களேன். ஸோ இப்போ வந்து இதில் ப்ளஸ்ன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம மேத்தி சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மேத்தியோட வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி போடலாம் சார். வெறும் ரோஸ்ட் ஜஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ளேவர் இன்னும் நல்லா ஹெவியாக இருக்கும். அது நார்மலாக மேத்தி வந்து செம்ம ஃப்ளேவர் இருக்கும், பட் ஆனால் அந்த ட்ரை மேத்திலாம் வந்து யூஸ் பண்ணும்போது
ஸோ அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃப்ளேவர் நல்லா வரும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, இது கூட இன்னும் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சார். எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா? ஆமாம், கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ளேவரிங். அப்போ லாஸ்ட்டாக வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக அந்த ஹீட்லேயே மேலே போட்டோன்னா மெல்ட் ஆயிரும். ஸோ அது கூட நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா வந்து ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஸோ இதனுடைய இன்னும் மைனஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, குக்கிங் பண்ணுற டைமிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அதாவது ஒவ்வொரு டைம் வந்து டர்ன் அவுட் பண்ணி உள்ளே, ஏன்னா உள்ளே வந்து பிளட் கோட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப உள்ளே வந்து போன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம தவா ஸ்டைலில் பண்ணும்போது ஃபுல் அண்ட் கவர் நல்லா கவர் பண்ணி பண்ணுவோம். பட் ஆனால் கொஞ்சம் குக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் சார். உங்களுக்கு அதனால மிஸ் பண்ணாமல் எப்படிலாம் நாங்கள் சொன்னோமோ அதெல்லாம் நீங்கள் அதேபடி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பெஸ்ட்டு சிக்கனை நீங்களும் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மக்களுக்காக, அதுவும் எங்கள் மக்களுக்காக அப்புறமா வந்து சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த டிஷ் செய்கிறது எப்படின்னு எரிக்கா சொல்லுவார், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர், சாப் கார்லிக், சாப் ஜிஞ்சர், ஜீரக பவுடர், கரம் மசாலா. நம்ம ட்ரை மேத்தி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் மேத்தி இந்த நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு இது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ ரெடி பண்ண மசாலா வந்து அதில் சிக்கன் போட்டு நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு நம்ம இது எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து மசாலா ஒவ்வொன்றா வந்து நல்லா அண்ட உள்ளே செட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம தவா, அதாவது தோசை தவா வச்சு நம்ம ஹீட் பண்ணி அதில் வந்து நல்லெண்ணெய் தவாவில் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப் கார்லிக் அதோட வந்து சாப் ஜிஞ்சர் இதை போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேனேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை, அதாவது ட்ரம் ஸ்டிக் எடுத்து அதில் வந்து தவா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்லோ ஃபயர்லி நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி, இல்லைன்னா நம்ம கவர் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஆஃப்டன், அதாவது ஒரு ஆஃப்டனுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம செசிமி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற செசிமி வந்து இது மேலே தூவி விட்டு, ஸோ அதுவே ஒரு 5 minutes வந்து நம்ம வந்து அது கூட வந்து நம்ம சிக்கனோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அது ரோஸ்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வா செசிமி ட்ரம் ஸ்டிக் சிக்கன் ரெடி.